நான் வந்து வேற ராசி இருப்பேன், ஹஸ்பண்ட் வேற ராசி, நம்ம வீட்டுல இருக்கவங்க மத்த எல்லாருமே வேற வேற ராசி. சரி, அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ராசி? யார் வந்து அந்த பூஜை பண்ண பிரதானமா அவங்க அந்த வேலை யூஸ் பண்ணலாம். மரமே செவ்வியல் மரம், இது இந்த மரத்துல பவளம் வச்சு ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கோட வச்சு வழிபடுறதோட நல்ல பாரம்பரியமான மகத்துவமான ஆன்மீக தன்மையோட உள்ள மரங்களை, உயிரோட்டம் உள்ள மரங்களை நம்ம பயன்படுத்தினா முருகர் நம்ம கூட லைவா இருக்காருன்றது தெரிய வரும். கடம்பும் சலங்கையும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து நிற்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சஷ்டி விரதம் இருப்பாங்க, ஜென்ரலாவே சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்னும் கருப்பையில கரு உருவாகும். இப்ப இதை எப்படி வச்சு வழிபட்டா அவங்க கன்சீவ் ஆகலாம், அடுத்த வருஷத்துக்குள்ள கையில ஒரு குழந்தைய பார்க்கலாம். கண்டிப்பா கடகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் போல, அவங்க யார்ட்டும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க போல. ஒரே ஒரு மரம் பெரிய சஷ்டி விரதம் இருக்கும், வருஷத்துல 7 நாள் அந்த விரதம் இருக்கணும். அதுக்கு மட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணுமா, இல்ல எவ்ரி மந்த் சஷ்டி திதி வரும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம்? முழுசா முருகர் நம்ம எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சிக்கல் சிங்கார வேலை முருகனுக்கு தாய் மொத்த சக்தியும் வேங்கையா மாத்தி கொடுத்த மரம் இந்த மரம். இப்ப எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்றீங்க நான் கண்ணு மூடி நம்பணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். லேப்ல வச்சு செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். 27 நட்சத்திரத்துக்கான உண்டான மரங்களை கொண்டு வந்து வேலை கொடுக்கும். இப்ப யாருக்காவது இது கொடுத்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வீடு வண்டி வாகனம் குழந்தை எல்லாமே ஐபிஎஸ் பண்ற, ஹிக்ஸி பண்ற, அதை பண்ற, பரிகாரம் பண்ற, லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. நீங்க என்ன வெறும் 500-1000 ரூபாய் வேல் வாங்கினாலே எல்லாம் சரியாயிடும் சொல்றீங்களே, எப்படி நம்புறதுன்னே தெரியல. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இன்னைக்கு கலியுகத்துல முருகரோட ஆட்சிதான் நடக்குது. நிறைய பேருக்கு தெரியும் முருகரால பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, அதுவும் சிறுவாபுரி முருகரால நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல இந்த வேல் வழிபாடு பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதை பத்தி என்னென்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆரா வினோத் சார் கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வகையான வேல் வழிபாடுகள் இருக்கு, மரத்தாலான வேல் வழிபாடு எல்லாம் என்னென்ன இருக்கு, அது எந்தெந்த ராசிக்கு யார் யார் வச்சு வழிபடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வரும். சோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கால காலத்துக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பேர், உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க சார். அகம் ஆத்ம ஜோதி, என்னோட கம்பெனி பேரு. என் பேர் வினோத் குமார், ஆரா ஜோதிடம், அட்சய லக்ன ஜோதிடர். ஓகே, இப்ப இந்த வேலை பத்தி இந்த கான்செப்ட் எனக்கு பார்க்கணும். ஓகே, நாங்க வந்து ஒரு பித்தளையிலயோ இல்ல பஞ்சலோகத்திலயோ அந்த மாதிரி தான் வேல் வழிபாடு எல்லாம் பாத்துருக்கோம். 1 இன்ச்ல இருந்து 1 அடி 11 அடி வரைக்கும் கூட வச்சு வழிபாடு பண்றாங்க. கடம்ப வனத்தானே கூட சொல்லுவோம். அந்த கடம்ப மரத்துல நான் பாத்திருக்கேன், சில கோவில்கள்ல பொதுவான விஷயம். இன்னைக்கு வேல் வந்து பிளாஸ்டிக்ல வருது, பிளாஸ்டிக் வந்து கேதோட தன்மை உள்ளது, அது வந்து விக்கிரங்கள ஒரு மோல்டிங் தான், இழுப்பு தன்மை கம்மி. பாதி காலத்துல பாத்தீங்கன்னா விக்கிரகத்தோட சாமி வந்து பாத்தீங்கன்னா கற்பவருட்சம் சொல்ற கோயில்ல மரங்கள் இருக்கு. அப்ப மரங்களை நம்ம தெய்வம் வழிபட்டோம், அந்த மரத்துக்கு வந்து ஒரு கயிறு கட்டுங்க, குழந்தை பொறுப்போ, கல்யாணம் பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுத்தி வாங்க, இதெல்லாம். சோ அந்த மரத்தை, எந்த மரத்தை கொடுக்கலாம், தெய்வ சக்தியான பால் மரத்தை நாங்க எடுத்து இந்த வேல் செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம நிறைய கஷ்டம் இது பாருங்க, எக்கச்சக்கமான வேல் செஞ்சு வச்சிருக்கோம் எல்லாம் மாட்டு தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வேல் யார் யார் யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்றோம். இது இல்லாம ஸ்பெஷல் ஒன்று என்ன சரினா, அந்தந்த ராசிக்காரன் ரத்தனத்தை நான் அந்த வேல்ல பாய்ச்சிருக்கேன். ஓ, இப்போ வந்து மிதுன ராசிக்குனா மிதுன ராசிக்கான ரத்தனம், அந்த ரத்தனம் இருக்கும். இது வந்து மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த செவ்வேல். செவ்வேல் இது என்ன மரம்னா, இது செவ்வேல், செவ்வேல் மரம், மரமே செவ்வேல், செவ்வேல் மரம். இது இந்த மரத்துல பவளம் வச்சிருக்கு. ஓ, இதுல வந்து மேஷ ராசினா பவளம் தேவை. ஓகே, இப்போ மரமும் சிவப்பு, அதுல வச்சிருக்க பவளமும் சிவப்பு. இது ஒரிஜினல் பவளம், ஒரிஜினல் பவளம், 100% ஒரிஜினல் பவளம். ஓகே, அதோட இந்த வேல் கொடுக்கும். அப்ப முருகரே வந்து ஆதீனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இது பவர்ஃபுல்லா வேலை செய்யும். ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கோட வச்சு வழிபடுறதோட நல்ல பாரம்பரியமான மகத்துவமான ஆன்மீக தன்மையோட உள்ள மரங்களை, உயிரோட்டம் உள்ள மரங்களை நம்ம பயன்படுத்தினா முருகர் நம்ம கூட லைவா இருக்காருன்றது தெரிய வரும், தெரிய வரும், தெரிய வரும். ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இந்த வேல் வழிபாடு பண்ணும்போது மயில் சத்தம் கேட்டுச்சு, மயில் எங்க கிட்ட வந்துச்சு, எங்க ஊர்லயே மயில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சென்னையில மயில் பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த வேல் வழிபாடுக்கே ஒரு தனி மகத்துவம் இருக்கு. நம்ம தேச மங்கையர் கரசி அம்மா சொல்லியிருக்காங்க,
சொல்லுவாங்க, சஷ்டி விரதம் இருந்துதான் நானே பிறந்தேன், சோ நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டி விரதம் இருக்கணும்னா கந்த சஷ்டி விரதம் படிக்கணும், அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும், ஆறு வேலைக்கு ஏத்தணும், அப்படி எல்லாம் பண்ணணும். நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், எனக்கு அந்த வழிபாடு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னா வேல் வழிபாடு மட்டும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலுல இந்த மாதிரி நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, இல்ல சின்ன சைசஸ் டு பெரிய சைசஸ் வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு மரம் சொல்லிருக்கீங்க, ஒரு ஒரு நவரத்னம் சொல்லிருக்கீங்க இல்லையா. இப்ப சஷ்டிக்கு எல்லாரும் இப்ப வந்து கன்சீவ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஜென்ரலாவே சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்னும் கருப்பையில கரு உருவாகும். இப்ப இதை எப்படி வச்சு வழிபட்டா அவங்க கன்சீவ் ஆகலாம், அடுத்த வருஷத்துல கையில ஒரு குழந்தைய பாருங்க. கண்டிப்பா இதுல வந்து முதல்ல எந்தெந்த ராசிக்கார் எந்தெந்த வேல் யூஸ் பண்றதா நான் காமிச்சறேன். இது மேஷ ராசிக்கார், மேஷ ராசிக்கு செவ்வேல், செவ்வேல் விருச்சிக ராசிக்காரங்க செவ்வேல். இந்த வேல் வேணா வேல் மட்டும் செவ்வேல் கொடுப்போம், இல்ல எனக்கு நவரத்தனம் நவரத்தனம் வச்சு கொடுக்கணும்னா அந்த பவளத்தை வச்சு கொடுப்போம். ஓகே, இதனோட காஸ்ட் வேற, நவரத்தனத்தோட காஸ்ட் காஸ்ட் டிஃபரண்ட் வேற. ஆக்சுவலா இந்த செவ்வேல் வந்து மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி. ஓகே, இப்போ இந்த வேல் எடுத்தீங்கன்னா சில்வர் மரம் சொல்லக்கூடிய விஷயம், வெள்ளி வெள்ளி மரம், வெள்ளி மரம், வெள்ளி மரம். இந்த வெள்ளி மரத்துல இப்ப வேல் வச்சு ரிஷப ராசிக்காருக்கும் துலா ராசிக்காருக்கு சுகந்திரம் சுக்கரனுக்கு உட்கார்ந்து வெள்ளி மரம். ஆனா வெள்ளின்னு ஒரு மரம் இருக்கா? வெள்ளி மரம் இருக்கா? இங்கிலீஷ்ல சில்வர் வுட்னு சொல்லுவோம், சில்வர் வுட்னு சொல்லுவோம். என்னென்ன ராசி ரிஷப ராசிக்கும் துலா ராசி துலாம் ராசிக்கும் இந்த வெள்ளி மரம். ஆனா வெள்ளி மரம் ஒன்னு இருக்குங்கறத நான் இப்பதான் இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து மிதுன ராசிக்கும் கன்னி ராசி உகந்த வேல். ஓகே, மிதுன ராசி அண்ட் கன்னி ராசி. இது என்ன அளவு சின்னதா வைக்கணும்னு எப்படி வச்சிருக்கீங்க? இது சின்ன வேலையிலும் பெரிய வேலையில சேல்ஸ் ஆயிடுச்சு, சின்ன வேலை இருக்கு. ஓகே, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இதனோட மரம் தேக்கு மரம், ஒரிஜினல் தேக்கு, ஒரிஜினல் தேக்கு. ஓகே, இந்த மரம் வந்து கடக ராசிக்காரருக்கு இந்த மரம் வேல். ஓ, மத்ததெல்லாம் ரெண்டு ரெண்டு ராசி சொன்னீங்க, இது ஒரே இது ஒரே ராசி கடகத்துக்கு. கடகத்துக்கு என்ன மரம்னா இது சந்திர மரம், சந்திரன். கடகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் போல, அவங்க யார்ட்டும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க போல, ஒரே ஒரு மரம் ஆச்சுங்களா. இந்த மரம் சந்திர மரம், சந்திர மரம். இது சிம்ம ராசிக்காருக்கு, இந்த சிம்ம ராசிக்கும் ஒண்ணுதான். என்ன மரம் இது வந்து வேங்கையில கொஞ்சம் டார்க் டார்க்னு சொல்லுவாங்க. ஆமா, ஓகே டா. சிம்ம ராசிக்கு வேங்கை மரம், தனுசுக்கும் மீன ராசிக்காரருக்கும் இந்த மரம், தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் என்ன மரம், பலா மரம், பலா மரம். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த மரம், மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும். இப்ப இந்த சஷ்டிக்கு விரதம் இருக்காங்கல்ல, நான் இந்த பெரிய சஷ்டி விரதம்னு இருக்கும், வருஷத்துல ஏழு நாள் அந்த விரதம் பண்ணணும், அதுக்கு மட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா, இல்ல எவ்ரி மந்த் சஷ்டி திதி வரும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம்? தினமும் யூஸ் பண்ணலாம், தினமும் யூஸ் தினமும் யூஸ் பண்ணலாம். இந்த வேலை வந்து அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். ஏன்னா விக்கிரகம் பண்றதுக்கும் உண்மை தன்மை உள்ள மரத்துக்கு பண்றதுக்கும் உண்மை. இப்ப திருப்பூர் ஒரு முருகரை வந்து பாத்தீங்கன்னா மரம் தான் மூலவர் உள்ள இருக்குது. கந்த சஷ்டியோட கவசத்தை ஆரம்பிச்ச இடமே திருப்போரூர் தான், திருப்போரூர்ல தான், திருப்போரூர்ல தான். அதனால திருப்போரூர்னு ஆரம்பிச்சு, போர் ஆரம்பிச்சதுனால திருப்போரூர்னு அர்த்தம். சோ அந்த ஊர்ல இருக்க முருகர் வந்து பாத்தீங்கன்னா பனமரத்தாலான முருகர் தான், அங்க உள்ள பனமரத்துல இருக்க முருகர் தான். சோ அந்த முருகரே வந்து போர் புரியறதுக்கு ஆரம்பிச்ச இடம் அது. அதுக்கு அடுத்த கடி பண்ண சிக்கல் சண்முக சுந்தரம், தாய் வந்து வேல் கொடுத்த இடம். அதுக்கு அடுத்து சூரசம்பார் திருச்செந்தூர், கல்யாணம் மட்டும் தான் திருப்பரம். அந்த வழியில பாத்தீங்கன்னா இந்த வேல் எல்லாமே வந்து மரத்தினால செஞ்சது. சோ அந்த மரத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணும், முழுசா முருகர் நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா பாக்கலாம், 100% என்னால கேரண்டியா சொல்ல முடியும். ஏதாவது ஒரு சமிஞ்சை கண்டிப்பா நம்மள காட்டுவாரு, கண்டிப்பா உங்களுக்கு முருகர் பக்கத்துணையா இருக்கிறான்றது. இந்த வேலை வச்சு நீங்க பூஜை பண்ணி உண்மை தன்மையோட இருந்ததுன்னா குமாரசாமரம் படிங்க, கந்த சஷ்டி கோசம் படிங்க, வேல் மார்க் படிங்க, எல்லாம். இதோட முக்கியமான ஒரு மரத்தை உங்களுக்கு காட்டுறேன். அந்த அண்ணா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. இப்போ இது மரமா இருக்குல்ல, ஜென்ரலாவே நம்ம வீட்டுல ஒரு உட்டு மரம் உட்கதவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மரக்கதவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மழை காலத்துல உப்பிடும். இதுக்கு நீங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம்னா இது உப்பி இந்த ஸ்டாண்ட்ல இருந்து வர்றது இல்ல, அந்த மாதிரி ஆகுறது டிஸ்மாண்டல் டைப் தான் செஞ்சிருக்கோம் ஸ்டாண்ட்ல பாருங்க. ஓகே டன், திருப்பி ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனா இது உப்பி போய் வெடிச்சு போறது அதெல்லாம் வெடிக்காது. ஆஹா, இது எல்லாமே சீசனான மரம், நல்லா காஞ்சி ஒரு சில முக்கியமான ஸ்தலத்துல இருந்து கிடைச்ச மரம். இந்த வேல் ஸ்பெஷல், இது கடம்பு மரத்தான. இது எந்த ராசிக்கு சொல்லிருக்கீங்க? எந்த ராசிக்கு சொல்ல, ஜென்ரலா எல்லா ராசிக்கு யூஸ் பண்ணுவோம். குருகிர யாரார் வழிபறாங்க அந்த கடம்பு மரம் கிடைக்கிறதே கஷ்டம், ரொம்ப ரேர். இப்ப இது சொல்லிட்டீங்களே, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் இதை கேட்பாங்களே, என்ன பண்ண? தாராளமா செஞ்சு தரோம், அதுக்குன்னு ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா தரோம். ஏன்னா கிடைக்கிற பொருள் கிடைக்காது, ஏன்னா வெளியூர்ல தான் கிடைக்குது. அவங்க கிட்ட ஆர்டர் சொல்லி வர வச்சுதான் கொடுக்க முடியும். நாங்க என்ன பண்ணிருக்கோம், கடம்பு மரத்துல சென்டர்ல ஒரு பவளம் வச்சிருக்கோம், வச்சிருக்கீங்க. அதாவது 12 ராசி எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ராசியா இருக்காங்க, என்னால பண்ண முடியல, இதை வாங்க முடியலன்னா எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் கடம்ப மரத்துல ஆன ஒரு வேலை வாங்கி வீட்டுல வச்சாலே எல்லாருக்குமே சேர்த்த மாதிரி ஆயிடுமா? ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களா இது ஒரு மரம் அது ஒரு மரம் அது ஒரு மரம், நீங்க ஆச்சாரி உங்களுக்கு தெரியுது, இப்ப எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்றீங்க, நான் ஏன் கண்ணு மூடி நம்பணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். லேப்ல வச்சு செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், தாராளமா செக் பண்ணி. சரி, இதெல்லாம் எந்த இதுல சொல்லி இருக்குன்னா எனக்கு புதுசா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இது எல்லாமே வந்து சிற்ப சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம், சிற்ப சாஸ்திரத்துல ரெண்டு விதம் மூணு விதமானது. கல் சிற்பி இருப்பாங்க, மர சிற்பி இருப்பாங்க,
ஆபரண சிற்பிருப்பாங்க. மர சிற்பத்துல இந்த சாஸ்திரம் உண்டு. விஸ்வகர்மா மர சிற்ப சாஸ்திரத்துல இது உண்டு. மரத்துக்கான தன்மை உண்டு. இது மட்டும் இல்ல, அடுத்தது நாங்க மனுஷன் கொண்டு வர போறோம். 27 நட்சத்திரத்துக்கான உண்டான மரங்களை கொண்டு வந்து வேலா கொடுக்கும். 27 நட்சத்திரத்துக்கு அந்த மரத்தை தேடிட்டு இருக்கோம். ஒரு 15 பீஸ் கிடைச்சிருச்சு, இன்னொரு கொஞ்சம் பீஸ் கிடைக்கணும், 12 பீஸ். அது ரொம்ப நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்துல வேல் செஞ்சு எல்லாரும் கொடுக்கணும். ஏன்னா முருகர் எனக்கு வந்து கண்டிப்பா எல்லா விஷயங்களும் வெளியே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு ட்ரை பண்ணி இதை எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். ஓகே அண்ணா, இப்ப நீங்க இது எல்லாமே சொல்லிட்டீங்க, அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு. எனக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ண டைம் இல்ல. டெய்லி ஒரு சந்தனம் போட்டு பூ வச்சு அந்த சஷ்டியோ இல்ல கபேல் மாறனோ இல்ல அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் வேல் வாங்கிட்டோம். இந்த அளவுக்கு பெருசு வேண்டாம், பெருசு வேணும், கொஞ்சம் சின்னது. நாங்க எல்லாமே வந்து சைஸ் காஸ்ட் வந்து எல்லாம் ஓரளவுக்கு முஞ்ச முன்னப்பட்டதா இருக்கும். பட் சின்ன வேல் இப்ப இந்த எடுத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கு போதும். ஒரு 6 இன்ச்சு அவ்வளவுதான் போதும். 10 இன்ச்சுக்கு மேல போகக்கூடாது. 10 இன்ச்சுக்கு மேல போகக்கூடாது. போன அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணணும். இப்ப எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய உள்ளங்கைக்கு மேல போகக்கூடாதுன்ட்டு. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வைக்கலாமா? வைக்கலாம், வைக்கலாம். ஆனா அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணணும். ஓகே, அப்படின்னா சின்னது வாங்கிக்கோங்க. இன்கேஸ் நம்மளால முடியல, அது ஒரு விஷயம் உண்டுமா, விக்கிரகமா தான் அபிஷேகம் பண்ணணும். இது மரம்ன்றதுனால மரத்துக்கு நம்ம தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பொட்டு, ஒரே பூ. முருகருக்கு போடும்போது ஒரு பூ போடுங்க, அவ்வளவு நெய்வேத்தி சாமி வைக்கும்போது சேர்த்து வச்சீங்கன்னா போதும். ஸ்பெஷலா எதுவும் செய்ய வேண்டிய வேலை இல்ல. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணுங்க, மத்த நாள்ல ஒரு பூ வச்சுட்டு சாமி கொடுங்க. இல்ல, அமாவாசை பௌர்ணமிக்கு ஜென்ரலாவே எல்லாருமே அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அபிஷேகம் தப்பு இதை பண்ணிட்டு டெய்லி அந்த பூ மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப ஒரு நம்ம எல்லாருமே காலில சக்கரம் கட்டிட்டு ஓடுறதுனால இந்த 2 நாள் பண்ணுங்க, கண்டிப்பா முருகர் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இது என்ன பட்ஜெட்ல செய்றீங்கன்னா? ஒரு 500 to 1000 குள்ள. சின்னது வந்து 500, பெருசு 1000 ரூபீஸ் குள்ள வரும். ரத்தனங்கள் வைக்கும்போது அதுக்கான காஸ்ட் டிஃபரண்ட் வரும். அது யார் தேவைப்படும் கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும். வெளிநாட்டு வெளியூர்ல இருந்து கேக்குறாங்க, அவங்களுக்கு ரத்தனம் வச்சு கேட்டாங்க, அந்த ரத்தனம் பயிற்சி வச்சிருக்கோம். அதை ஹோல்ஸ் பண்ணி அதை கொடுப்போம். இன்னொரு விஷயம் உண்டு, அதை சேர்த்து அபிஷேகம் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள தீங்கு போகும். அந்த நவரத்தினமும் இந்த பழத்தோட தன்மை சேர்த்து நம்மளுக்கு அந்த உடம்புல இருக்க வியாதிகள் போகும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த மரத்தோட ஆயுள் தன்மை வரும் உங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணும் போது. அடுத்தது ரத்தனத்தோட மேல போகாதா? எதுவும் தெரியாது, தெரியாது. மஞ்சள் பூசி நீங்க எப்ப பொட்டு வைக்கிறவ வைக்கலாம். வச்சுட்டு நீங்க அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தமும் அந்த பாலையும் அந்த தண்ணி குடிச்சுன்னா உடம்புக்கு நல்லது. ஓகே, அப்ப இந்த சஷ்டிக்கு இல்ல, எந்த சஷ்டிக்கா இருந்தாலும் இந்த வேலை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். ஆனா நீங்க எது பண்ணாலும் டெஸ்ட் பண்ணி தான் சொல்றீங்க. நானும் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்ப யாருக்காவது இது கொடுத்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க. வேல் கொடுத்தோம், அந்த வேல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சு அந்த செவ்வா வேல வாங்கிருக்காங்க. ஒருத்தர் வண்டி வாங்கணும் வாங்கினாரு, இந்த வேல் வாங்கி பூஜை பண்ணி வண்டி கிடைச்சிருக்கு. இந்த வேல் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாவோட ஆதிக்கம்ன்றதுனால நீங்க வீடு, வண்டி, வாகனம், குழந்தை எல்லாமே செல்வமும் நடக்குது. நிறைய பின்னாடி, அது பின்னாடி போனாலும் நமக்கு பின்னாடி, அதுக்கும் பின்னாடி கடைசியில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே கடவுள் கையில தான் இருக்குன்னு. சோ நம்பி செய்யுங்க. தேசமங்கை இருக்கரசி அம்மா ஒரு எக்ஸாம்பிள், சஷ்டி விரதம் இருந்து குழந்தைய அவங்களே குழந்தையா பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு. கடம்ப மரம் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதன் ஒரு பாடல சொன்னார், கடம்பும் சலங்கையும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து நிற்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த கடம்ப மரத்துக்கு அவ்வளவு விசேஷம். கடம்ப மரம் மாலை வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து கடம்ப வண்ண வாசின்னு ஒரு பேர் உண்டு. அம்பாளுக்கும் உண்டான ஒரு சக்தி இல்ல, சிவசக்தின்ற மாதிரி அம்பாலும் இப்போ வரைக்கும் இந்த மரத்தை சேர்ந்து இந்த வேங்க மரத்தோட சக்தி தான் அம்பாலோட
மற்ற சக்தியும் அதுல இருக்கு. சோ இந்த சக்தியோட வேல் தான் வந்து அம்பாள் முருகருக்கு வந்து தன் சக்தியை ஒன்னாக்கி வேலா போடும். அந்த வேங்க மரத்துலதான் அந்த வேல். இந்த வருஷம் நான் தேடி 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 இது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு. கரெக்டா சஷ்டி அப்ப நான் போட்டிருக்கேன். இது வந்து சின்ன சைசஸ்லயும் கிடைக்குது, பெரிய சைசஸ்லயும் கிடைக்குது. உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு ரெண்டுமே வேண்டாம், எனக்கு பொதுவா வேணும் அப்படின்னா இந்த கடம்ப மரம், கடம்ப மரத்தை வாங்கி வச்சுக்கோங்க. பொதுவா எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியில இப்ப இல்லக்கா எனக்கு காசு கம்மியா இருக்குன்னா இந்த மட்டும் வேல் வாங்கிக்கோங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் பவர் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க ஒரிஜினல் நவரத்னம் பதிச்சு வச்சு இங்க வச்சிருக்கோம். இதுல எது வேணுமோ உங்களுக்கு அதை பதிச்சு அவங்க கொடுத்துருவாங்க. எல்லாமே பினிஷிங் ப்ராடக்ட் இதுதான், இது பினிஷ் ஆகாம இருக்கிறது தான் நாங்க இங்க வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நவரத்னத்தை இதுல பதிச்சு கொடுத்துருவாங்க. சோ அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், பல வருஷமா தவமா தவமா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை வாங்கிட்டு இந்த ஆறு நாள் சஷ்டி விரதமும் இருந்துட்டு கல்யாணத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க விரதத்தை முடிங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துச்சு அக்கா நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவர்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாமா, இன்னைக்கு என்னால அவங்க ரிவ்யூ எடுத்து போட முடியல. இன்கேஸ் யாராவது நான் வாங்கியது மாதிரி நல்லது நடந்தது நீங்க பாத்துருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டுருங்க. அண்ணா ரொம்ப நன்றி இந்த விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜ், எஃபி பேஜ் லைவ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஏன் பெற்ற இன்பம் பெருகை வையகம்.